வணக்கம், உங்கள் நான். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இந்த காணொளி பார்த்துட்டு இருக்க இந்த நிமிடத்திலிருந்து உங்களை சுற்றி நேர்மறை எண்ணங்கள் தோன்றுவதற்காகவும் உங்கள் எண்ணங்கள் எல்லாம் நேர்மறையான எண்ணங்களாக மாறுவதற்காக தான் இந்த காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம், என்ன விஷயங்களை பார்க்க போறோம்னு பார்த்தரலாம். இன்று நாம் சுவாமி விவேகானந்தா ஐயா அவர்களுடைய பொன்மொழிகளை தான் பார்க்க போறோம். இந்த 10 பொன்மொழிகளும் உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து வந்த பாதையாக இருக்கட்டும், நீங்க வாழ்க்கையில வாழ போற பாதையாக இருக்கட்டும், எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் அந்த 10 பொன்மொழிகள் இதோ. சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே, இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான். மனிதன் இறப்பது ஒரு முறைதான், ஆதலால் அஞ்சாதிரு, வீரனாக இரு. கஷ்டத்தை நீ நன்கு கவனித்துப்பார், அதில் துணிச்சல் தென்படும். அதை புரிந்து கொண்டால் துணிச்சல் என்பது நீ அணியும் ஆடையாக உன்னை அலங்கரிக்கும். உங்களால் யாருக்கும் உதவி செய்ய முடியாது, மாறாக சேவைதான் செய்ய முடியும். உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை. கீழ்படிய கற்றுக்கொள், கட்டளையிடும் பதவி தானாக உன்னை வந்து அடையும். உன்னிடத்தில் நீ நம்பிக்கை வை, எல்லா ஆற்றல்களும் உனக்குள்ளே இருக்கின்றன. அதை உணர்ந்து நீ அந்த ஆற்றலை வெளிப்படுத்து. நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல். நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு. இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை செய்து கொள்வதற்கு ஆற்றல் நம்மிடம் உள்ளது. நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல். நீ உறுதியுடன் இருந்தால்தான் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றதாக ஆகிவிடும். இந்த 10 பொன்மொழிகளும் நீங்கள் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, பெரியோர்களாக இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்க போற ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் இந்த 10 பொன்மொழிகள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் என்பதை பதிவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். இதே போல் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.